கவர்னர் பதவியை அலங்கரிக்கும் தமிழக பாஜகவினர். ஹெச் ராஜா கேரள கவர்னராக வாய்ப்பு. இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, தடுப்பு நடவடிக்கைகளை தொடர மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். முறையாக திட்டமிடாமல் வைகை ஆற்றின் கரைகளில் தடுப்புகள் அமைத்ததே உயிர் பலிக்கு காரணம். அதிமுக அரசு மீது எம்பி வெங்கடேஷ் குற்றச்சாட்டு. அரசின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு எதிரொலி. புதுச்சேரி தலைமைச் செயலர் அஸ்வனிகுமார் அதிரடி மாற்றம். எவரெஸ்ட் மலையேற தகுதி பெற்றார் முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி. 5500 அடி மலை உச்சிக்கு தனியாக சென்ற சாதனையால் வாய்ப்பு. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உலகின் முதல் பாரம்பரிய சிகிச்சை மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. ஒரே சமயத்தில் பாரம்பரிய மற்றும் நவீன சிகிச்சை பெற முடியும் என பேச்சு. டெல்லி அனுமன் ஜெயந்தி ஊர்வலத்தின் போது வன்முறையில் ஈடுபட்ட 5 பேர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது. 4 நாள் காவலில் எடுத்து போலீஸ் விசாரணை. தமிழக கவர்னர் கான்வாய் மீது தாக்குதல். விசாரணை நடத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம். நூலில் தன்னை பற்றி அணிந்துரை எழுதியதற்காக இளையராஜாவுக்கு பிரதமர் மோடி நன்றி. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடல். புதுச்சேரி கவர்னர் தமிழிசை எழுதிய புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. எல்லா நிலையிலும் அன்னை மட்டுமே பயன்படுத்தியதாக பெருமிதம். குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல். குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காண பயோமெட்ரிக் தகவல் உதவும் என கருத்து. சிவகங்கை அருகே வட்டார சுகாதார விழாவை எம்பி கார்த்தி சிதம்பரம் துவக்கி வைத்தார். 23 வயதிற்கு பின்தான் குழந்தை பெற வேண்டுமென மக்களுக்கு கண்டிஷன்.